செப்டம்பர் 1 தேதி முதல் பள்ளிகளில் 9 முதல் 12 வகுப்பு வரை தொடக்கம். கல்லூரிகளிலும் சுழற்சி முறையில் வகுப்புகளை நடத்த தமிழ்நாடு அரசு அனுமதி. தமிழ்நாட்டில் நாளை முதல் 50% பார்வையாளர்களுடன் திரையரங்குகள் திறப்பு. கடற்கரை பூங்காக்களுக்கு பொதுமக்கள் செல்லவும் அனுமதி. சென்னையில் பெட்ரோல் விலை 15 காசுகள் குறைந்து 99.32 ரூபாய்க்கு விற்பனை. டீசல் விலையும் 18 காசுகள் குறைந்தது. தொகுதி மறுவரையறையில் 2 மக்களவைத் தொகுதிகள் குறைந்ததால் தமிழகத்திற்கு இழப்பு என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. ஒன்றிய அரசு ஏன் 5,600 கோடி ரூபாயை இழப்பீடாக வழங்கக்கூடாது என கேள்வி. போலந்தில் நாளை தொடங்குகிறது செவித்திறன் குன்றியோருக்கான தடகள போட்டிகள். கன்னியாகுமரி வீராங்கனை சமிகா உட்பட இந்திய வீரர்கள் 8 பேர் பயணம். 2 முதல் 12 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கான கொரோனா தடுப்பூசி. கிளினிக்கல் சோதனைக்கு அனுமதி கோரி விண்ணப்பிக்க ஜைடஸ் கெரிலா திட்டம். ஆந்திராவில் புதுமண தம்பதியின் தேனிலவுக்கு வாடகைக்கு விடப்பட்ட பல்கலைக்கழக விடுதி. அலங்கரிக்கப்பட்ட விடுதி அறையின் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. ஆப்கானிஸ்தானிலிருந்து தினமும் 2 விமானங்களை இயக்க இந்தியாவுக்கு அனுமதி. காபூலில் தவிக்கும் இந்தியர்களை விரைந்து தாயகம் அழைத்து வர நடவடிக்கை. ஆப்கானிஸ்தானில் நாளுக்கு நாள் தாலிபான்களின் பிடி இறுகிறது. வெளிநாட்டினரை சொந்த நாடு திரும்ப விடாமல் இடையூறு செய்வதால் காபூலில் 1,000,000 பரிதவிப்பு. மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய கிரேஸ் புயலால் நிலை குலைந்த மெக்சிகோ. மழைக்கு 8 பேர் பலி. காணாமற் போனவர்களை தேடும் பணி தீவிரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.